வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா முட்டையை வச்சு வித்தியாசமா முட்டை வடை தான் செய்ய போறேன் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முட்டை வடைக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் 6 முட்டை எடுத்து அவிச்சி தோலலாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி தழை தேவையான அளவு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் ஜீரக தூள் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் 2 ஸ்பூன் அரிசி மாவு 3 ஸ்பூன் கடலை மாவு இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள் இப்போ முட்டையை வந்து காய் சீவுறதால துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி காய் சீவுறதால முட்டையை வந்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் பாருங்க எல்லா முட்டையுமே வந்து துருவி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி நான் வந்து துருவி எடுத்துக்கணும் இந்த முட்டை கூட வடைக்கு தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து கலந்துக்கலாம் அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா குழந்தைகள் எல்லாம் சாப்பிடுவாங்க காரமா இருந்தா சாப்பிட மாட்டாங்கன்னு ஒன்னு தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து காரம் தேவைன்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க பொடியா கட் பண்ண இஞ்சி பொடியா கட் பண்ண கருவேப்பிலை அது கூடவே எடுத்து வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கலாம் கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா கடலை மாவு அரிசி மாவையும் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு கடலை மாவு அரிசி மாவு ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கலாம் அரிசி மாவும் கடலை மாவும் வந்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்க்க வேண்டாம் அரிசி மாவும் கடலை மாவும் சேர்க்காம வடைத்தட்டினோம்னா எண்ணெயில போடும்போது அப்படியே பிரிஞ்சிரும் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாது வடை வந்து எப்படி தட்டி போடுறோமோ அப்படியே இருந்திருக்கும் 2 முட்டைக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு அந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க அதிகமா சேர்க்க வேண்டாம் நல்லா வந்து கலந்து விட்டாச்சு இப்போ இது கூடவே வந்து ஒரு முட்டை உடைச்சு ஊத்தி நல்லா அடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த முட்டையும் சேர்த்து நல்லா வந்து பசைஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து தண்ணி எல்லாம் சேர்க்க கூடாது தண்ணி சேர்க்காம முட்டையை சேர்த்து தான் வந்து பசைஞ்சிக்கணும் உடைச்சு ஊத்துன முட்டையில இருந்து பாதி ஊத்திட்டேன் பாதி வச்சிருக்கேன் பாத்துக்கிட்டு ஊத்திக்கலாம் வடை மாவு பதத்துக்கு நல்லா வந்து பசைஞ்சிக்கலாம் உடைச்சு ஊத்துன முட்டையை சேர்த்து நல்லா வந்து பசைஞ்சாச்சு பாருங்க வடை போடுற பதத்துக்கு வந்து நல்லா கரெக்டா இருக்கு இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் நம்ம வந்து உடைச்சு ஊத்துன முட்டையை சேர்த்து பசையும் போது எல்லாத்தையும் ஊத்தி பசைஞ்சிராதீங்க பாதி வச்சுட்டு பாதி ஊத்தி பசைஞ்சுக்கோங்க பாருங்க நான் பாதி வச்சிருக்கேன் பாதி முட்டை ஊத்தி தான் பசைஞ்சேன் அதுவே வந்து கரெக்டா இருக்கு பாருங்க நம்ம வந்து அதிகமா சேர்த்துட்டோம்னா அப்படியே தொர தொரன் ஆயிடும் இப்போ வந்து மாவு ரெடி ஆயிடுச்சு எண்ணெயை சூடு பண்ணி எண்ணெயில போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப வடையை தட்டி போட்டுடலாம் வடை வந்து எந்த சைஸ்ல போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து மாவு எடுத்துக்கோங்க தீயை கம்மியாச்சு எண்ணெய் வந்து அரை சூட்டில் இருக்கணும் அப்போதான் வந்து வடை வந்து உள்ளுக்குள்ளையெல்லாம் நல்லா வேகும் இப்போ வந்து நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் முட்டை வடைங்கிறதுனால எண்ணெயில் போட்ட உடனே தெரிக்கும் அதனால வடை போடும்போது பார்த்து போடுங்க ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து எடுத்துக்கலாம் நல்லா வெந்து ப்ரௌன் கலரில் மாறி வந்திருக்கு பாருங்க வடை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பிரியவே இல்ல பாருங்க பிரியாம அப்படியே இருக்கு பாருங்க இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நான் வந்து 6 முட்டை எடுத்திருந்தேன் 6 முட்டைக்கு 12 வடை வந்திருக்கு இப்போ வடையும் வந்து ரெடி ஆயிடுச்சு எங்க பசங்க எல்லாரும் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க சாப்பிடுறதுக்கு வந்து சாப்பிட்டு பார்த்தறலாம் பாருங்க வடை வந்து உள்ளே எல்லாம் நல்லா வந்து வெந்திருக்கு பாருங்க வெந்து ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம எண்ணெயில் வடை போட்டு எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அப்பயே வந்து முட்டையில் ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு நமக்கு தோணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வாசமாக இருக்கும் இப்போ முட்டையில் வடை செஞ்சதுனால எங்கள் பசங்கன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருந்தாங்க எப்போ வடை சுட்டு எடுப்பீங்க எடுப்பீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க நாங்கள் எல்லாரும் இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அத்தா அந்த பப்ளு தான் ரொம்ப பப்ளு இது என்னடா வடையா போண்டாவா வடை வடை
पापड़ मलागा नल समय स्टार्ट समय सावा समय सावा बबलू ये लेंगे बबलू ये पूरा रखे टेस्टर टेस्टर के पुरी सरका रोको सुपर रखे बड़ा है सापर तो नल टेस्टर के निंग पासंग नल पाती की नल तेरी है सापर तो अच्छे रोम्बे में सुपर रखे अता ये पूरा रखे मल पेजे सूडा सापे सूपरा நம்ம ஈவினிங் டைம்ல டீ கூட அந்த வடையை வந்து சாப்பிடலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி வந்து முட்டையில இருந்து நம்ம வடை போட்டு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து டேஸ்டா இருக்கு கண்டிப்பா வந்து நீங்களும் ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க